வெல்கம் டு மைலோ சமையல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி சோலா பூரி நான் எல்லா வெரைட்டிஸ்க்கும் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் பொட்டேட்டோ கிரேவி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருப்போம் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சுருப்போம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் கொடுத்து ஆல் கொடுங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் நான் இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப் அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி எடுத்துருக்கேன் இந்த மூணுத்தையும் மிக்ஸில் போட்டு குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் தண்ணி விடாமல் குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு பல் பூண்டு மாதிரி எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மூணு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடாயிருச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம் சேர்த்திக்கலாம் அடுத்து பூண்டு சேர்த்திக்கலாம் ரெண்டையும் நாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அதோட நிறம் மாறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சோம்ல தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி இதை மூணையும் நம்ம இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதை நம்ம சேர்த்தியாச்சு மிக்சியில் இருந்ததையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இதுலேயே நான் ஆட் பண்ணிவிட்டேன் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் அடுத்து நம்ம அரைச்சி எடுத்தோம்ல தக்காளி பேஸ்ட் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா சுண்டி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அடுப்பிலே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் தக்காளி பேஸ்ட் நல்லா சுண்டி இந்த மாதிரி வரணும் அடுத்து நம்ம எடுத்து சேர்த்திக்கலாம் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மசாலா எல்லாத்தையும் சேத்தியாச்சு அதுக்கு அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் மசாலா வந்து எண்ணெயிலே வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேத்தியாச்சு அடுத்து தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் இந்த கிரேவிக்கு ஏற்பபடி தண்ணி சேர்த்திக்கோங்க நான் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுலயே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம உருளை கிழங்கு சேர்த்திக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தினா தான் உருளைக்கிழங்கு கூட அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நமக்கு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதோட ராஸ் மல்லும் நல்லா போகும் பாருங்க தண்ணி நல்லா சுண்டி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் தாளிச்சாச்சு இதை நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியில் சேர்த்திக்கலாம் சேத்தியாச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான பொட்டேட்டோ கிரேவி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை செஞ்சிங்கனாவே திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும் உங்களுக்கு தோணும் இது கூட சப்பாத்தி பூரி பரோட்டா சோலா பூரி நான் எல்லாமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம மயிலூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ